சலோம், இன்று இந்த ஞாயிறு ஆராதனைக்கு ஆன்லைன் மூலமாக நீங்கள் கலந்து கொள்ள ஒவ்வொருவரும் கர்த்தராகிய இயேசுவினை வாழ்த்துக்கிறோம், வரவேற்கிறோம். இப்போதுமாக நம்ம ஆராதனை துவக்கமாக நம்ம ஒரு தூக்க ஜெபத்தை செய்து நம்ம ஆரம்பிப்போம். எங்கள் மக்காக இருக்கும் கிருபையும் அன்பு நிறைந்து எங்கள் அன்பின் பரலோக தகப்பனே, அப்பா ஆசிரப்பட்ட இந்த நாங்கள் காலை விளக்கா நன்றி ஸ்தோத்திருக்கிறோம். பசு தாவனரே, இந்த நாள் முழுவதும் நீர் எங்களை காத்தமிழ் கிருபைக்காக தேவைக்காக நன்றி தகப்பனே. எக வாயிரை இம்மட்டும் மாற்ற பசு தாவனரே, எங்கள் தேவைகளாம் சந்தித்து இந்நாள் இருக்கும் நீர் எங்களை ஆண்ட ரத்த கோட்டைகளை மூடிக்கொண்டு எங்களுக்கு கிருபையாக நீர் எங்களை வழிநடத்தின கிருபைக்காகவும் தேவைக்காகவும் நன்றி எங்களை செலுத்துகிற ராஜா. இந்த நாள் ஆராதனை நீர் ஆசீர்வதிங்க, பாடல் பகுதி ஆசீர்வாதம் துதி வேலைகளை நீர் பொறுப்பச்சுக்கொள்ளுங்க. தெய்வ செய்தி மறைத்து நீங்கள் வெளிப்படுங்க தகப்பனே. ஆண்ட ஜெய செய்தி கேட்கிற ஒவ்வொரு விதத்திலும் பசு தாவனரே, நீர் வந்து கிரியை செய்யணுமா செபிக்கிற ராஜா. இந்த வசனங்களும் அநேக பேருக்கு ஆண்டவர் ரட்சிப்படுகிறதான ஒரு வேத வசனமாக மாறட்டும், அநேகருக்கு ஆறுதல் அளிக்கிற வசனங்களாக மாறட்டும் ராஜா, அநேகருக்கு விடுதலை தருகிற வசனங்களாக மாறட்டும் ராஜா. பசு தாவினரே, இந்த ஆராதனை துவக்கம் வந்து முடிக்கும் பிரசுரம் மாத்திரம் எங்களை வழிநடத்தட்டும். நீரே எங்களை பொறுப்பு வச்சுக்கலாம் வழிநடத்தும் பலப்படுத்துகிற ராஜா. மீட்பு நச்சரமாக இயேசு சிரமிச்ச நல்ல பிதாவே, ஆமென். ஷலோம் ஷலோம். இப்பொழுதும் கூட ஒரு பாடலை பாடி தேவனுடைய நாமத்தை மதிமைப்படுத்துவோம். தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்குப்பான தேவன் யார்? தேவரீ நீ சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்குப்பான தேவன் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவர் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவர் யார்? தேவரீர், நீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவரே உமக்கொப்பான தேவன் யார்? தரிசனம் தந்தவர் நீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீர்தானே. தரிசனம் தந்தவர் நீரல்லவோ, தவறாமல் நிறைவேற்றி முடிப்பீரே. சவால்கள் என்றும் ஜெயித்திடுவேன், சர்வ வல்லவர் நீர்தானே. தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவரே உமக்கொப்பான தேவன் யார்? தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? தடைகளை உடைப்பவர் நீர்தானே, தடுப்பவர் வரும் இங்கிலையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தடைகளை உடைப்பவர் நீர்தானே, தடுப்பவர் வரும் இங்கிலையே. கடலையும் ஆற்றையும் கடந்திடுவேன், கண்மலையே உம்மை துதித்திடுவேன். தேவரீர் நீர் சகலமும் செய்ய வல்லவர், தேவனே உமக்கொப்பான தேவன் யார்? அல்லேலூயா. எல்லாரும் கூட இப்பொழுது இந்த நேரத்தில் பத்திரை முழுமனதோடு நம்ம எல்லாரும் அதை போற்றி பாடுவோம். எல்லாரும் சேர்ந்து பாடுவோமா? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யார்? இந்த வானத்திலும் பூமியிலும் உமக்கொப்பானவர் யாராமே? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவர் யார்? நீ செய்ய நினைத்தது நிறைவேறும், நீ செய்வதை தடுப்பவர் யார்? சொல்லுமா? தேவரீர்
நீ சகலமும் செய்ய வல்லவர் வல்லவர் ஓ தேவனே உமக்கு பான தேவன் யாரமே தேவரீர் நீ சகலமும் செய்ய வல்லவர் தேவனே உமக்கு பான தேவன் யார் ஹல்லேலூயா கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமையுண்டாவதாக. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. கர்த்தருடைய பெரிதான கிருபையினால் நாங்கள் நன்றாக இருக்கிறோம், ஆசீர்வாதமாக இருக்கிறோம், உங்களையும் ஆசீர்வாதமாக வைத்திருக்கிறார் என்று கர்த்தருக்குள் நான் விசுவாசிக்கிறேன். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொல்லியிருக்கிறார், இதோ உலகத்தின் முடிவு பரியந்தம் சகல நாட்களிலும் நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்னார். ஒவ்வொரு நாளும் எல்லா நாட்களிலும் இயேசு ராஜா உங்களோடு உங்கள் குடும்பத்தோடும் இருப்பார், நம்மை வாழ வைப்பார், கைவிடாதபடி நடத்துவார். கர்த்தர் உங்களை ஆஸ்வதிப்பாராக. இன்றைய செய்திக்கு நேராக போவோம். இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுத்துருக்கிறேன், மைண்ட் இஸ் த பேட்டில் கிரவுண்ட். நம்முடைய சிந்தை ஒரு போர்க்களம் என்று பேசப்போகிறேன். இதற்கு ஆதாரமாக நான் எடுத்துக்கொள்கிற வசனம் ரோமருக்கு எழுதின நிருபம் 8:6. பவுல் அப்போஸ்தலன் இப்படியாய் குறிப்பிடுகிறார், மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். தேவ ஜனமே, மரணம் உண்டு, ஜீவன் உண்டு. ஜீவனோடு வாழ நினைக்கிற நாம் அநேக காரியங்களே செய்கிறோம். எக்ஸசைஸ் பண்ணுறோம், ஹெல்த்தியான ஃபுட்டு சாப்பிட்றோம், சமாதானமாக இருக்க நாடுகிறோம், பத்திரமாக பார்த்துக்கிறோம், சேஃப்டி அண்ட் ப்ரிகாஷன் மெஷர்ஸ் எடுக்கிறோம். ஆனால் இங்கே வசனம் பாருங்கள், சிந்தையில் ஜீவன் இருக்கிறது என்று சொல்கிறது. நம்முடைய கண்ணோட்டத்தையே மாற்றுகிறதா இருக்கிறது. நம்முடைய தாட் லைஃப்பில் ஜீவன் இருக்கிறது என்று சொல்கிறது. நம்முடைய நினைவுகளில் ஜீவன் இருக்கிறது என்று சொல்கிறது. மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமும். அப்போ சிந்தையில் மரணம், சிந்தையில் ஜீவன் சமாதானம் என்று பவுல் அப்போஸ்தலன் குறிப்பிடுகிறார். சரி, இந்த சிந்தையை பற்றி நான் சொல்ல வேண்டும் என்றால் எனக்கு எப்பொழுதோ படித்த ஒரு வாசகம் ஞாபகம் வருகிறது. பேட்டில்ஸ் ஆர் ஒன் ஆர் லாஸ்ட் இன் த மைண்ட் ஃபர்ஸ்ட் பிஃபோர் தே ஹேப்பன் இன் ரியாலிட்டி. வெற்றியோ தோல்வியோ அவைகள் நினைவுகளில் முதலாவது அடைகின்றன, அதன் பிறகுதான் நாம் கண்ணால் காண்கிற உலகத்தில் நடக்கிறது என்பது போல இந்த வசனம் நம்மை தெளிவுபடுத்துகிறது. பாருங்கள், 8:5 படிக்கிறேன், அன்றைய மாம்சத்தின்படி நடக்கிறவர்கள் மாமிசத்துக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள், ஆவியின்படி நடக்கிறவர்கள் ஆவிக்குரியவைகளை சிந்திக்கிறார்கள். அப்போ மாம்சத்தின்படி சிந்தை, மாம்சத்தை பற்றின யோசனை, மாம்சத்தை பற்றின நினைவுகள், மாமிசம் மாமிசம் மாமிசம். ஒரு சின்ன லிட்மஸ் டெஸ்ட் உங்களுக்கு சொல்கிறேன் பாருங்கள். மாமிச சிந்தையோடு இருக்கிற மனிதர்கள் எப்பொழுதும் டென்ஸ்டாக இருப்பாங்க, டென்ஷனாக இருப்பாங்க, ரிலாக்ஸாக இருக்கவே மாட்டாங்க, படப்படப்பட என்று இருப்பார்கள். இதை தான் நீங்கள் வசனம் சொல்கிறது, மாமிச சிந்தையோடு இருந்தால் மரணம், பிளட் ப்ரெஷர் கூட இன்க்ரீஸ் ஆகும், ஹார்ட் ரேட் கூட இன்க்ரீஸ் ஆகும். ஆவியின் சிந்தை ஜீவனும் சமாதானமாக இருக்கிறது என்பது போல பவுல் அப்போஸ்தலன் விளக்குகிறார். தொடர்ந்து நாம் படித்தோம் என்றால் 7 எப்படி என்றால், மாமிச சிந்தை தேவனுக்கு விரோதமான பகை. ஆக என் சிந்தையில் நான் யோசிக்கிறது தேவனுக்கு விரோதமாக போகிறதா? ஐயோ, பயமாக இருக்கு அப்படி யோசிக்கும் பொழுது. அடுத்தது பாருங்கள், அது தேவனுடைய நியாயப்பிரமாணத்துக்கு கீழ்ப்படியாமலும் கீழ்ப்படிய கூடாமலும் இருக்கிறது. என் சிந்தை அவருக்கு கீழ்ப்படிய மாட்டேன்னு மறுக்குது. அடுத்து சொல்ற பாருங்க, மாம்சத்துக்குட்பட்டவர்கள் தேவனுக்கு பிரியமாக இருக்க மாட்டார்கள். சரி, இப்போ கேள்வி என்பது, என்ன பாஸ்டர் இது மாமிசம் ஆவி மாமிசம் ஆவின்னு சொல்றீங்களா? இது என்ன, எங்களுக்கு புரியலையே. இயேசு கிறிஸ்து இந்த மாம்சத்தை பற்றி சொல்லும்போது சொல்கிறார், யோவான் சுவிசேஷம் 6:63, ஆவியே உயிர்ப்பிக்கிறது, மாமிசமானது ஒன்றுக்கும் உதவாது. நான் உங்களுக்கு சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனுமாய் இருக்கிறது. அப்போ என்னுடைய நினைவில், என் தாட்டில், என் சொந்த விஷயத்தை போட்டு அலசி கொண்டு இராதபடி, உலகத்திலேருந்து வருகிறத போட்டு அலசி கொண்டு இராதபடி, கவலையை போட்டு அலசி கொண்டு இராதபடி, பெருமையை போட்டு அலசி கொண்டு இராதபடி, மனதில் இதெல்லாம் பேசி கொண்டு இருக்காதபடி, ஜீசஸோட வசனத்தை உள்ளே இருந்தாலே அது ஜீவனாக இருக்கிறது என்று சொல்கிறார். ஆக மாமிசம் என்பது ஜீசஸ் கிரைஸ்டோட வசனத்துக்கு விரோதமாக யோசிக்கிற ஒவ்வொரு காரியமும் அது மாமிச சிந்தையாக இருக்கிறது, மரணத்துக்கு நேராக போய்கொண்டிருக்கிறது. ஆவியின் சிந்தை என்பது தேவனுடைய வசனத்தை தியானிப்பதாக இருக்கிறது.
இதை பற்றி படிக்கும்பொழுது ஜீசஸ் கிரைஸ்டே ஒரு ரோல் மாடலாக எடுத்துக்கொள்ளும் ஒரு ரியல் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மத்தேயு சுவிசேஷம் 4 ஜீசஸ் கிரைஸ்ட்டுக்கும் டெம்ப்டர் வரான், இயேசு கிறிஸ்துவையும் சோதனைக்காரன் சோதிக்க வருகிறான். பாருங்க 4:1 படித்தோம் என்றால், இயேசு பிசாசினால் சோதிக்கப்படுவதற்கு ஆவியானவராலே வனாந்திரத்துக்கு கொண்டு போகப்பட்டார். நம்மளும் சொல்றோம், பாஸ்டர் சாத்தா வந்திருக்கான் என சோதிக்கிறான், பாஸ்டர் என் குடும்பத்தை சோதிக்கிறான், பாஸ்டர் தூங்கி இருந்ததை வந்துட்டான், பாஸ்டர் போன் மூலமா வந்துட்டான், பாஸ்டர் மெசேஜ் மூலமா வந்துட்டான், பாஸ்டர் எஸ் அவன் வரா சோதிக்கிறான். எதை சோதிக்கிறான்? மகனே மகளே, உன்னுடைய மாமிசத்தை சோதிக்கிறான். ஹீ இஸ் டெஸ்டிங் யுவர் ஃப்ளஷ். பாருங்க, ஜீசஸ் கிரைஸ்ட் 40 இதுக்கு முன்னாடி ஃபாஸ்டிங்ல இருக்கிறாரு, இரவும் பகலும் அவர் புசிக்காம இருக்கிறாரு, பசி உண்டாயிற்று. அப்ப சோதனைக்காரன் வந்து மாம்சத்தை தான் டெஸ்ட் பண்றான். பாருங்க, நம்பர் 1, இந்த கல்லுகளை அப்பமாக்கி சாப்பிடு. அதுல முன்னாடி ஒரு கேள்வி வேற, நீ தேவனுடைய குமாரனே ஆனா, நீ அவரோட பிள்ளையா இருந்தா? மாம்சத்தோட டெஸ்ட் என்ன தெரியுமா? நீ புள்ளையா அனாதையா? புள்ளையா அனாதையா? ஆர் யூ அ சன் ஆர் யூ அன் ஆர்ஃபன்? நீ ஒரு மகனா அனாதையா? நான் உங்கள் எல்லாருக்கும் சொல்லுகிறேன், என்னையும் பார்த்து சொல்லுகிறேன், நாம் மகன்கள் தான், நாம் அனாதை கிடையவே கிடையாது, பரலோக தந்தையுடைய பிள்ளைகள். குமாரனே ஆனால் கல்ல என்ன பண்ணு? அப்பமாக்கு. உடனே உடனே எனக்குள்ள ஒரு தாட் வருது, டே இப்படியாடா சொன்ன, நான் புள்ளடா காட்டுறேன் பாடுறா, 10 தூக்கிட்டு வா, அப்பமாகி பெரிய பெரிய அப்பம், ஷார்ட்டான அப்பம், குட்டி அப்பம், பிரெட்டு, ரஸ்க்கு, பன்னுன்னு செஞ்சு சாப்பிடலான்னு என் மனசு சொல்லுது. ஆனால் ஜீசஸ் பாருங்க, அந்த மாமிச சிந்தையை பிரேக் பண்ணார். என்ன சொன்னார்? ஏய், மனுஷன் அப்பத்தினால் மாத்திரமல்லடா, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று கர்த்தரை ப்ரூவ் பண்ணார். ஆவியின் சிந்தையை அதில் நிலைநாட்டுகிறார். தேவஜனமே, இதயத்தில் நம்முடைய மனதில் இந்த சிந்தை தான் பேட்டில் கிரவுண்டுன்னு நான் செய்தியினுடைய தலைப்பு சொன்னேன். உங்கள் சிந்தையில் கேள்விகள் வரும்போது அந்த கேள்விகளுக்கு பதில் என்ன? சாத்தான் கொடுக்குற ஏஜென்ட் தான் அந்த கேள்வி. சாத்தான் கொடுக்குற அந்த ஏரோஸ், அந்த அம்புகளுக்கு பதில் என்ன? நீங்களே உங்களை தேத்திக்க போகிறீங்களா? நீங்களே வேற எதனா பதில் சொல்ல போகிறீங்களா? இல்லை யாராவது சொன்ன கருத்தை சொல்ல போகிறீங்களா? கவிதையை சொல்ல போகிறீங்களா? இல்லை, வசனத்தை பேச வேண்டும். அவர் சொல்கிறாரு, சாத்தானே நீ சொல்கிறதெல்லாம் கேட்கறதுக்கு நான் இல்லை, என் சிந்தையே நீ சொல்கிறதுக்கெல்லாம் பதில் சொல்லிக்கிறதுக்கு நான் இல்லை, சொல்கிறேன் பார் பதில் என்று வசனத்தை சொல்லும் பொழுது தான் அது ஆவியின் சிந்தையாக மாறுகிறது. ஜீசஸ் சொன்னார், அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பிறக்கிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். செகண்ட் பாருங்கள், சேஃப்டி மெஷர்ஸ். நம்ம வாழ்கிற காலத்தில் நல்லா இருப்பியா? உன் குடும்பம் நல்லா இருக்குமா? வியாதி வராது இருக்குமா? உனக்கு இந்த ஜுரம் வராதா? உனக்கு இந்த விஷக்கிருமி வராதா? அப்படின்னு சொல்லும்போது என்ன பண்ணுறது? சேஃப்டி மெஷர்ஸ். இங்கே பாருங்கள் சொல்கிறான், நீ வானத்திலிருந்து நீ தேவனுடைய குமாரனே ஆனால் தாழகுதி. தேவாலயத்துக்கு உப்புரைக்கு மேலே கொண்டு போயிட்டான். அப்புறம் நீ குதிச்சனா தேவ தூதர்கள் வந்து காப்பாற்றுவார்கள், டெஸ்ட் பண்ணிப்பார், ட்ரையல் பண்ணிப்பார் என்று சொல்லும்போது ஜீசஸ் பண்ணுறான் பாடுறா, நான் தேவனுடைய மகன் என்று சொல்லவில்லை. அவர் சொன்னார், உன் தேவனாகிய கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக. இந்த வசனம் ரொம்ப ஒன்றும் சந்தோஷமா இல்லை, பியூட்டிஃபுல்லா இல்லை, இதயத்துக்கு ஆறுதலா இல்லை, உன் தேவனாய் கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்ற ஸ்டேட்மெண்டே ஒரு போல்டா இருக்கு, பயமுறுத்துற மாதிரி இருக்குது. ஆண்டவரை பரீட்சை பாராதிருப்பாயாக, அந்த வசனம் கூட சத்ருவை பயமுறுத்தினது, அந்த வசனம் கூட ஆவியாய் தான் இருந்தது, அந்த வசனம் கூட ஜீவனாய் தான் இருந்தது. சத்ருவை பார்த்து சொன்னார், உன் தேவனாய் கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாய். இன்னைக்கு நிறைய கிறிஸ்டியன்ஸ் ஆண்டவரை பரீட்சை பார்ப்பாங்க, பண விஷயத்தில், அகலக்கால் வைக்கிறதுல, எதுவோ கர்த்தருக்கு பிரியமில்லாத செஞ்சுட்டு அவர் என்ன காப்பாற்றுவார், அவர் என்ன கைவிட மாட்டார். இல்லை, இவன் தேவநாயக கர்த்தரை பரீட்சை பாராதிருப்பாயாக என்பதை கூட அவர் ஆவியின் சிந்தையில் சொன்னார். சத்ருவை ஜெயித்தார். தேர்டு, 3 பார்த்தீங்கன்னா, பெருமைக்காக வரான். உன்னை இந்த பூமியில் பெரியால் ஆக்கி காட்டுறேன். ஜீசஸ் 8 உயர்ந்த மலையின் மேல் கொண்டு போய் சகல ராஜ்யங்களையும் அவைகளின் மகிமையும் அவருக்கு காண்பித்து, சாஷ்டாங்கமாக விழுந்து என்னை பணிந்து கொண்டால் இவை எல்லாம் உமக்கு தருவேன். உன்னை உயர்த்துறேன், உன்னை பெரிய நபராக்கி காக்கிறேன், உன்னை பணக்காரனாக்குறேன், புத்திசாலி ஆக்குறேன், பெருமை காரணாக்குறேன், பதவி சொத்து சுகம் எல்லாம் தருகிறேன் என்று சொல்லுகிறான். இயேசு சொன்னார், அப்பாலே போ, கெட் அவுட், அப்பாலே போ, கெட் தீ ஃப்ரம் மீ சாத்தான், கெட் அவே ஃப்ரம் மீ, ஓடி போயிடு சாத்தானே. ஆமாம், தெய்வ ஜனமே, க்வெஸ்சன், மாம்சத்தின்படி நடத்தப்படுறோமா ஆவியின்படி நடத்தப்படுறோமா? மாம்சத்தின்படி நடந்து கொண்டு தான் இருக்கிறோம், மாமிச சிந்தையின்படி இருந்து கொண்டு தான் இருக்கிறோம். இந்த மாமிச சிந்தை நம்ம எங்கே கொண்டு போகிறது? மரணத்துக்கு நேராக. ஆவியின் சிந்தை எங்கே கொண்டு போகிறது? ஜீவனுக்கும் சமாதானத்துக்கும். ஆவியின் சிந்தை என்ன பாஸ்டர்? நல்ல கேள்வி. யோவான் 6:63 சொல்லுகிறது, நான் சொல்லுகிற வசனங்கள் ஆவியாயும் ஜீவனமாயிருக்கிறது. ஜீசஸ் சொல்ற வசனம் ஆவியாயும் ஜீவனமாயிருக்கிறது. அவருடைய வசனத்தை மனதில் சொல்லிக்கொண்டே இருப்போம், அவருடைய வசனத்தை மனதில் சொல்லிக்கொண்டே இருப்போம். ஃபியர், பயத்துக்கு அகேன்ஸ்டா அவர் வசனத்தை சொல்லலாம். கவலை, கவலைக்கு அகேன்ஸ்டா அவர் வசனத்தை சொல்லலாம். கவலையில் ட்ராவல் பண்ணோம்னா மரணத்துக்கு நேராக போகிறோம், அவர் வசனத்தில் ட்ராவல் பண்ணுறோம்னா ஜீவனத்துக்கு நேராக போகிறோம். கவலை, பெருமை, மேட்டிமை, கோபம், வெறுப்பு, வைராக்கியம்,
எல்லாமே மாம்பிச சித்தை ஜெயிப்பதற்கு வசனம். பவுல் அப்போஸ்தலன் இன்னும் பியூட்டிஃபுல்லாக சொல்கிறார் பாருங்க, 2 கொரிந்தியர் 10:5 பாருங்க, அவைகளால் நாங்கள் தர்க்கங்களையும் தேவனை அறிகிற அறிவுக்கு விரோதமாக எழும்புகிற எல்லா மேட்டிமைகளையும் நிர்மூலமாக்கி, இந்த லைன் மட்டும் அண்டர்லைன் பண்ணிங்க, எந்த எண்ணத்தையும் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படிய சிறைப்படுத்துகிறவர்களாக இருக்கிறோம். எனக்குள்ள ஒரு எண்ணம் வருதுன்னா அதை ஜீசஸ் அப்ரூவ் பண்ணுறாரா பார்க்கணும், ஜீசஸ் அப்ரூவ் பண்ணலன்னா அதை டிஸ்ப்ரூவ் பண்ணி தட்டி விட வேண்டும். ஆக எனக்குள்ள வருகிற எண்ணம் அது எப்பேற்பட்ட எண்ணமாக இருந்தாலும் ஜீசஸ்க்கு கீழ்ப்படுகிற எண்ணமாக இருந்தால் அது ஜீவனுக்குரியதாக இருக்கும். ஜீசஸுக்கு பிடிக்காத சிந்தையாக இருந்தால் அது மரணத்துக்கு நேராக நடக்கும். தேவஜனமே, மாமிச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவனும் சமாதானமாம். நம்முடைய மனது தான் அந்த பேட்டில் கிரவுண்ட், நம்முடைய சிந்தை தான் அந்த போர்க்களம். இந்த சிந்தையில் வருகிற ஏஜென்ட்ஸ், இந்த சிந்தையில் வருகிற சோல்ஜர்ஸ் போல இந்த பேட்டில் கிரவுண்டில் சோல்ஜர்ஸ் சண்டை போடுவாங்க பாருங்க. அது மாதிரி நம்முடைய நினைவுகளில், நம்முடைய நம்மிடத்தில் நம்முடைய சிந்தையில் வருகிற நினைவுகள் தான் சோல்ஜர்ஸ் போல வருது நம்மளை அட்டாக் பண்ண. கர்த்தருடைய வசனத்தை நாம் உள்ளே கொண்டு வருவோம் என்றால் நாம் ஜெயிப்போம். மரணத்தின் பாதையில் அல்ல, ஜீவனின் பாதையில் இயேசு நம்மை நடத்துவார். தேவஜனமே, நீ உன் பிள்ளைகளின் பிள்ளைகளும் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்பாய் என்று சொன்ன தேவன், மாமிச சிந்தை வேண்டாம் மகனே மகளே, உனக்கு ஆவியின் சிந்தை வேண்டும், அதுதான் உனக்கு ஜீவனும் சமாதானமாய் இருக்கும் என்று சொன்னார். நாம் ஜீவனுடனும் சமாதானத்துடனும் இருப்போம். நம் ராஜாவினுடைய வார்த்தைகளை கை கொள்வோம். கர்த்தர் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. நினைவெல்லாம் உமதாகனும், பேச்செல்லாம் உமதாகனும், நினைவெல்லாம் உமதாகனும், பேச்செல்லாம் உமதாகனும், நாள் முழுதும் வழி நடத்தும் என்னை, நாள் முழுதும் வழி நடத்தும் உம் விருப்பம் செயல்படுத்தும், உம் விருப்பம் செயல்படுத்தும், சொல்லலாமா, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் தந்தேன் பரிசுத்தமானவரே, ஆளுகை செய்யும் ஆவியானவரே, பலியாய் பரிசுத்தமானவரே, சொல்லலாமா, ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே, ஆவியானவரே, என் ஆற்றல் ஆனவரே, ஆளுகை செய் சேர்ந்து பாடலாம், பலியாய் தந்தே பரிசுத்தமான. இயேசு கிறிஸ்து பரமேறி போவதற்கு முன்பதாக அப்போஸ்தல நடவடிக்கைகள் புஸ்தகம் 1:8 அவர் சொன்னார், பரிசுத்தாவி உங்களிடத்தில் வரும்பொழுது நீங்கள் பலனடைந்து எருசலேமிலும் யூதேயா முழுவதிலும் சமாரியாவிலும் பூமியின் கடைசி பரியந்தம் எனக்கு சாட்சிகளாய் இருப்பீர்கள் என்று சொன்னார். மகனே மகளே, ஜீசஸ்க்கு சாட்சியாக வாழணும்னு ஆசையா? மாமிச சிந்தை வேண்டாம், ஆவியின் சிந்தையில் நடத்து. எப்படி பாஸ்டர் ஆவியின் சிந்தையில் நடத்தப்படுறது? அவருடைய வசனத்தை மனதில் யோசித்து கொண்டே உன் சிந்தனைக்கு அவருடைய வசனத்தை கொண்டு வா. ஹோலி ஸ்பிரிட்டுடைய ஆலயமாய் நீங்களும் நானும் மாறிப்போவோம். இந்த ஆவியின் சிந்தை நமக்குள்ளே வரும்பொழுது ஜீவன் நமக்குள்ளே ஃப்ளோ ஆகும். லைஃப் வில் ஃப்ளோ த்ரூ அஸ். மாமிச சிந்தை நம்ம விட்டு தூரே போகும், மரணம் நம்ம விட்டு தூரே போகும், மரண பயம் நம்ம விட்டு தூரே போகும், கவலை நம்ம விட்டு தூரே போகும், கண்ணீர் நம்ம விட்டு தூரே போகும், கலக்கம் நம்ம விட்டு தூரே போகும், பிரச்சனைகள் வந்தாலும் மேற்கொள்வோம் என்கிற தைரியம் நமக்குள்ளே வரும். பரிசுத்த ஆவியானவரால் நடத்தப்படுவோம், அவர் நம்மை நடத்துவார். அந்த சிந்தை நமக்கு ஜீவனும் சமாதானத்துடன் இருக்கும். உங்கள் கைகளை இதயத்தில் வைத்து கொண்டு என்னோடு கூட சேர்ந்து ஜெபியுங்கள். பரிசுத்தமுள்ள பிதாவே, அப்பா உன் வசனத்துக்கு கீழ்ப்படுகிறேன்,
மாம்ச சிந்தையில் நடத்தப்பட்டேன் அப்பா. கோபத்தோடு, வெறுப்போடு, இருமாப்போடு, பொறாமையோடு, பயத்தோடு, கவலையோடு மிகவும் சோர்ந்து போய் டிஸ்கரேஜ்மெண்டோட டென்ஷனோட இருந்தேன் அப்பா. இதோ இன்றைக்கு புரிந்தது ஆண்டவரே, என்னுடைய மாம்சத்தில் வருகிற எந்த சிந்தனையாக இருந்தாலும் அது என்னை மரணத்துக்கு நேராக நடத்தும் என்றும், ஆவியின்படி நடத்தப்படுகிறது, உம்முடைய வசனத்தின்படி வாழ்கிறது, உம்முடைய வசனத்தை தியானித்துக் கொண்டிருக்கிறது எனக்கு ஜீவனையும் சமாதானையும் கொடுக்கும் என்பதை இன்றைக்கு நான் புரிந்து கொண்டேன் தகப்பனே. இதோ என் உள்ளத்திலே வாரும். நீங்கள் தேவனுடைய ஆலயமாயிருக்கிறீர்கள் என்றும், தேவனுடைய ஆவி உங்களில் வாசமாயிருக்கிறார் என்றும் அறியீர்களா? ஒருவன் தேவனுடைய ஆலயத்தை கெடுத்தால் தேவன் அவனை கெடுப்பார். தேவனுடைய ஆலயம் பரிசுத்தமாயிருக்கிறது, நீங்களே அந்த ஆலயம் என்ற வசனத்தின்படி என்னை உம்முடைய ஆலயமாய் கொடுக்கிறேன் கர்த்தாவே. வெண்ணில் வந்து வாசம் செய்யும், எனக்கு ஜீவனும் சமாதானத்தையும் நீர் கொடுத்தபடியால் நன்றி. உன் திருக்கரங்களை போடுகிறோம், வழி நடத்தும் இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் நாமத்தில் ஜெபங்களை இருக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். அல்லேலூயா. இன்னிலிருந்து நாம் மாம்சத்தின் சிந்தைக்கு அடிமைகள் அல்ல, நாம் ஆவியின் சிந்தையின்படி நடத்தப்பட போகிறோம். உள்ளத்தில் வருகிற சிந்தனையில் வருகிற ஒவ்வொரு கேள்விகளுக்கும் பதில் அவருடைய வசனத்தை கொடுத்து நாம் ஜெயிக்க போகிறோம். நாம் வாழ்வோம், நம் பிள்ளைகளின் பிள்ளைகளின் இஸ்ரவேலுக்கு உண்டாகும் சமாதானத்தையும் காண்போம். கர்த்தர் உங்களையும் உங்கள் வீட்டாரையும் ஆசீர்வதிப்பாராக.